பிகாஸ் வெல்கம் டு பெகாசஸ் கிச்சன். நாம இன்னைக்கு சுவையான வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் இதில் ஒரு பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, அப்புறமா பாதி கேரட், ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்குறோம். இனி இது எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய்கறிலாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சாண்ட்விச்சுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இனி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் சேர்த்து காய் நல்லா வேகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இனி 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இனி நாம் ஃபஸ்ட்டு சீஸ் ஸ்லைஸ் வச்சு பிரெட் சாண்ட்விச் ரெடி பண்ணலாம். ஒரு பிரெட்டில் இந்த மாதிரி நாம் ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த ஸ்டஃபிங்கை வைக்கிறதுக்கு முன்னாடி பிரெட்டில் கொஞ்சமாக சாஸ் தடவிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே 1 சீஸ் ஸ்லைஸ் வச்சு இன்னொரு பிரெட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இனி இதை தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தோசைக்கல்லில் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய்யை அந்த பிரெட்டுக்கு மேலே தடவிக்கோங்க. தடவியாச்சு. இனி பிரெட்டை தோசைக்கல்லில் வச்சிடலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை திருப்புற கரண்டியை வச்சு இந்த மாதிரி பிரெட்டுக்கு மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரெட்டை மாற்றி போட்டுட்டு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி அடுத்த பக்கமும் இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடிக்கடி பிரெட்டை மாற்றி போட்டு 2 சைடும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் பிரெட்டை எடுத்துக்கலாம். இந்த பிரெட் சாண்ட்விச் ஓரளவு சூடாக இருக்கும்போதே தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோ சீஸ் ஸ்லைஸ் வச்சு ஒரு பிரெட் சாண்ட்விச் ரெடி.
இனி நம்ம சீஸ் ஸ்லைஸ் வைக்காம வெறும் ஸ்டஃபிங் மட்டும் வச்சு ஒரு பிரெட் சாண்ட்விச் ரெடி பண்ணிக்கலாம். இதோ சுவையான வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.